வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கம்பு மாவு வச்சு அதிரசம் செய்ய போறோம். இந்த அதிரசத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சி ஊற வைக்க தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். கம்பு ஒரு கிலோ, இது வந்து 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வடிய வச்சிடணும். இது வந்து 1/4 கிலோ கம்பு, 1 கிலோ வெல்லம், 1/4 கிலோ ஒரு கொப்பரை தேங்காய், ஒரு சின்ன 2 துண்டு சுக்கு, ஒரு 6 ஏலக்காய், இவ்வளவுதான் தேவை. இதை கழுவிட்டு நான் 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கம்பை. இப்போ வந்து இதில் வடிய வச்சிடலாம். வடிய வச்சு நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் மாவு திரிக்கணும் மிக்சியில் வச்சு. ஊற வச்சதை நல்லா வடிச்சு வச்சிருந்தோம், இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு சலிச்சுக்கலாம். நல்லா திரிச்சாச்சு, இனி நம்ம இதில் சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பு அவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கிடணும். அதுக்குள்ளே நம்ம இந்த இதில் இதுக்குள்ள வெள்ளத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உருக்கி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து உருக்கிக்கிடுவோம். மாவை நல்லா திரித்து சளிச்சு வச்சாச்சு. நம்ம 1 கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுக்கை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஏலக்காவும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கேன், எல்லாம் கரைஞ்சிருக்கு. இனி நம்ம ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த கரைச்ச வெள்ளத்தை நம்ம ஊற்றிடணும். நான் பாகு நல்லா வடித்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கெட்டி பதம் வரணும், இது வந்து பாகு பதம் பார்க்கண்டாம், கொஞ்சம் கெட்டியானோன்னே நம்ம போட்டு கிளறிடலாம். பாகு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு, அடுப்பை ஸ்லோவாக வச்சு நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை போட்டுடலாம். கொப்பரை தேங்காய், ஏலக்காய், சுக்கு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிடலாம். நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறணும், அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம், அடுப்பில் வச்சே கிளறணும். மாவு வெந்துருச்சு, 1 ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க, இதான் பதம். இது நான் ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி போடலாம். நம்ம கிளறி வச்சோம்ல கம்பு மாவு, நல்லா பாகு ஊற்றி கிளறி வச்சோம், இது நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி பால் கவரு இல்லைன்னா இது ஆயில் கவரு நல்லா தட்டிக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டையாட்டம் எடுத்து இந்த மாதிரி லைட் அதிரசமாய் தட்டணும். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கிடுங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிடுங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். அடுப்பை வந்து நல்லா கொதித்த உடனே ஸ்லோ வச்சிடணும். நம்ம தட்டினதை அப்படி போட்டுறணும். இது அப்படி நல்லா பொவி வரும். நம்ம எப்படி மாற்றி போடணும் தான், இந்த மாதிரி எண்ணெய் கோரி கோரி ஊற்றுக்கிடுங்க. நல்லா பொவி வரும், இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டு தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். கம்பு மாவு அதிரசம் ரெடி. சுவையான கம்பு அதிரசம் ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கம்பு வச்சு நம்ம கூழ் ரெடி பண்ணியிருப்போம், சாப்பாடு ரெடி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி அதிரசம் ரெடி பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.